சுப்ரமணி லியோ சக்ஸஸ் மீட்டுக்கு படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரையும் இன்வைட் பண்ணவங்க முக்கியமான ஒருத்தரை கண்டுக்காமட்டாங்க எஸ் இந்த வீடியோவில் அவரை பற்றி தான் பேச போகிறோம் அது வேறு யாரும் இல்லை லியோ படத்தில் சுப்பிரமணியா வந்து ஒரு கல கலக்கிட்டு போன ஐநா ஐநாக்கள் பார்ப்பதற்கு நாய்கள் தோட்டத்தை போல் இருந்தாலும் இது நாய் அல்லது பூனை குடும்பத்தை சேராத ஒரு விலங்கு இதுக்காகவே தனித்துவமான ஐநடே அப்படின்னு சொல்கிற ஒரு குடும்ப பெயர் இருக்குது இந்த ஐநா இப்போது மொத்தமாக நான்கு வயது தான் இருக்குது ஸ்ட்ரிப்ட் ஐநா ப்ரௌன் ஐநா ஹார்ட் குல்ஃப் ஐநா ஸ்போட்டட் ஐநா ஐநான்னு சொன்னாலே இது மற்ற விலங்குகிட்ட இருந்து அதாவது சிங்கம் புலி சிறுத்தை மாதிரியான இருந்து அபகரித்து அப்போல்லாட்டி திருடி தான் சாப்பிடுன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது அப்படி கிடையாது இந்த ஐநாக்கள் உணவில் அறுபது சதவீதமான உணவை இது வேட்டையாடி தான் த சாப்பிடும் அதுக்காக இது ரொம்ப நல்லவர் சொல்ல முடியாது வேட்டையாடையக்கூடிய சந்தர்ப்பம் அமையாட்டியோ இல்லை சிங்கம் புலி மாதிரியான விலங்குக்கிட்ட ஏதாவது இறை இருக்கிறதை கண்டாலோ ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த இறையை தூக்கிடும் அதோட இது மற்ற விலங்கு மாதிரி இல்லாமல் இறந்து அழுகி போன உடல்களையும் சாப்பிடும் ஆனால் இதில் ஒரு முக்கிய ஹைலைட் என்னென்னா மற்ற விலங்கு மாதிரி இல்லாமல் மொத்தமாக அதாவது அந்த இறையோட எலும்பை சேர்த்து சாப்பிடக்கூடியது இந்த ஐநா மட்டும்தான் ஒரு இறையை இந்த ஐநா கூட்டம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல ரத்தக்கரையை தவிர வேறு எந்த தடையமும் இருக்காது க்ளீனாக சுத்தம் பண்ணிவிடுமா இந்த ஐநாக்களுக்கு எலும்புகளை கடைச்சி அதை தூளாக்கி சாப்பிட்ற அளவுக்கு பெரிய பலமான தாடை இருக்குது அதனாலேயே இந்த ஐநா போன் க்ரஷர் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக மனிதன் இல்லைன்னா மற்ற விலங்குகள் மத்தியில் ஆண்கள் தான் எல்லாமே ஆண்கள் தான் கிங் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் அது இந்த ஐநாக்கள் கூட்டத்தில் ஈடுபடாது ஆமாம் இங்கே வந்து தான் பவர் கூட ராணி கீழ்த்தான் எல்லாமே அதாவது பெண்ணாய்னாக்கள் தான் இங்கே வழிநடத்தும் தீர்மானங்களே எடுக்கும் ஆண்களாக பிறந்த ஒரே காரணத்துக்காக இப்படி சிக்கி சின்ன பின்னமாகி மான மரியாதையெல்லாம் இழந்து ஏதோ பிறந்துட்டேமேன்னு வாழ்கிற ஒரு உயிரினம்னால் அது ஆண் அய்னாக்கள் தான் பெண்ணாய்னாக்கள் வந்து ரெண்டுலேருந்து மூணு வருடத்துக்குள்ளே அடைந்து இனப்பெருக்கத்துக்கு தயாராகிடும் இது வருடம் முழுவதுமே இனப்பெருக்கம் செய்யும் ஒரு உயிரினம் இது ஒரே பிரசவத்தில் ஒன்றிலருந்து ஐந்து குட்டி வர போடும் இது மற்ற விலங்குகளை விட ரொம்பவே கஷ்டப்பட்டு குட்டிகளை போடுமா காரணம் இந்த ஐநாக்களின் பிறப்புறுப்பானது ஆண் ஐநாக்களின் பிறப்புறுப்பு மாதிரி கொஞ்சம் முன்னாடி தள்ளித்தான் இருக்கும் இந்த சின்ன பிறப்புறுப்பு மூலம் குட்டிகளை இடும்போது சும்மா பதினைஞ்சி சதவீதமான ஐநாக்கள் இறந்து போயிடும் அந்தளவு வழியையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த பிரசவம் அப்படி பிறந்த குட்டியை சுமார் முப்பது நாட்கள்லேயே மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் பட் இதில் இருக்க ஒரு சோகமான விஷயம் என்னென்னா அந்த குட்டிகளில் இருக்க பெண் ஐநா குட்டியை மட்டும்தான் அதே கூட்டத்தில் வாழ்கிறதுக்கு அனுமதி அதில் பிறந்த அந்த ஆண் ஐநா குட்டிகள் வேறு ஒரு கூட்டத்தில் சேர்கிறதுக்காக விரட்டி அடிக்கப்படும் இப்படி வெளியில் போன ஆண் ஐநாக்கள் வேறு கூட்டத்தில் போய் அவ்வளோ ஈஸியெல்லாம் சேர்ந்துட முடியாது பல அடி உதைகளை வாங்கிக்கிட்டு அவமானங்களையும் தாங்கிட்டு அந்த கூட்டத்தில் ஒரு கடைசி மட்ட அடிமையாக தான் இருக்கும் ஆனால் இப்படி கடைசி மட்டத்தில் இருக்க ஆண் ஐநாக்களுக்கு ஒரு மன ஆறுதலும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய செயல்னால் அந்த கூட்டத்தில் இருக்க பெண் ஐநாக்கள் வந்து இனப்பெருக்க காலத்தில் இந்த கடைசி மட்டத்தில் இருக்க ஆண் ஐநாக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் இந்த ஐநாக்கள் மத்திய கிழக்கு நாடுகள்லேயும் ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியா பாகிஸ்தான் பகுதிகளிலையும் பரவி காணப்படுது பொதுவாகவே கூட்டம் கூட்டமாக வாழ்கிற ஐநாக்களில் ஸ்போட்டட் ஐநாக்களில் மட்டும்தான் சுமார் எண்பது தொடக்கம் நூற்றி முப்பது வரையான ஐநாக்கள் இருக்குமா இந்த ஐநாவோட தாடையோ பற்களோ பலமாக இருந்தாலும் இதால் தனித்து வேட்டையாடவோ இல்லை பெரிய விலங்குகிட்ட சண்டை போடவோ கஷ்டம் அதனாலேயே கூட்டமாக இருக்கிறது ஐநாக்களுக்கு பெரிய பலம் இங்கே சிங்கம் நிம்மதியாக வாழ்னாலும் அதை நான் தான் முடிவு பண்ணணும் சிறுத்தை நிம்மதியாக வாழ்னாலும் அதை நான் தான் முடிவு பண்ணணுங்கிற அளவுக்கு காட்டில் ஆக்கிரமிப்பு நடத்திக்கிட்டு இருக்குது இந்த ஐநாக்கள் சிங்கம் இல்லைன்னா சிறுத்தை வேட்டையார உணவில் கையை வச்சால் மட்டும் பரவாயில்ல ஆனால் அதுகள வம்சத்திலே கைய வச்சிடும் இந்த ஐநாக்கள் அதாவது சிங்கம் இல்லைன்னா சிறுத்தை ஒரு குட்டியை கண்டால் அதை உணவுக்காக இல்லாட்டியும் அந்த அடுத்த ஜென்ரேஷனில் வளர விடக்கூடாதுங்கிறதுக்காக அதை கொன்றுமாம் இப்படி கூட்டமாகவோ தனியாகவோ சூழ்ச்சியோ தந்திரமோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இன்று வரைக்கும் தன் இனத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு இந்த ஐநாக்கள் இன்றைக்கி பார்த்தா இந்த ஐநாக்கள் அதாவது லியோ சுப்ரமணி பற்றிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்